வணக்கம், என் பேர் சுரேஷ் பாபு. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பவித்திரம் கிராமத்தில் இருக்கேன். சினிமாவில் ஆக்டராக இருக்கேன். மோகன்ஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு 10 வருஷம் ஃப்ரெண்டு, 10-15 வருஷம் ஃப்ரெண்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஒரு கிணத்து வேலை செய்கிறப்போ ஒரு சின்ன கல் ஒன்று அடிபட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது காயமாயிடுச்சு. நான் போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் போட்டு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போயிட்டு கால் நனைச்சி, தண்ணியெல்லாம் காலில் நனைஞ்சி அது ரொம்ப வீங்கி போச்சு. ஒரு 2 நாள் கழித்து, 2 நாள் தண்ணியில் இருந்ததால் வீங்கி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யானை கால் மாதிரி ஆகிப்போச்சு, பெருசாக ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நானும் ஒரு 3 ஹாஸ்பிட்டல் 4 ஹாஸ்பிட்டல் கிட்ட கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணேன். ஒரு ரிசல்ட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 9-10 ஊசி கிட்ட நான் போட்டேன். 2-2 ஒரு ஒரு வாட்டியும் 2-2 ஊசி கிட்ட போட்டேன். சுத்தமாக சரியாகலை. பட் எனக்கு நான் எப்படின்னா எனக்கு இந்த இங்கிலீஷ் மெடிசன் மேலாம் எனக்கு பெருசாக நம்பிக்கையே, நான் போக மாட்டேன். ஏன்னா உணவே மருந்துன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதுபோல் நான் வந்து கரெக்டான ஃபுட்டு எடுத்துகிட்டு நான் எந்த ஹாஸ்பிட்டலும் போக மாட்டேன். எனக்கு எந்த ஒரு வியாதி வராமல் நான் பார்த்துப்பேன். ஆனால் வந்து இந்த டைம் வந்து எதுக்காக ஒரு 3 ஹாஸ்பிட்டல் கிட்ட 2000 ரூபாய்க்கு மேலே எதுக்கு செலவு பண்ணுன்னு சொன்னாக்கா, வேறு வழி இல்லாமல் எனக்கு வலி, அந்தளவுக்கு வலி பெயின் அதிகமாக இருந்ததால் வேறு வழி இல்லாமல் நான் போயிட்டு பார்க்க வேண்டியதாக போச்சு. சரி, அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன் நான் இது போல் கால் வீங்கிடுச்சு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் நீங்கள் நேரில் வாங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் அக்குபஞ்சர் மூலிமா ஹீலிங் மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணார். கரெக்டாக ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. பெருசாக யானை காலாக இருந்தது. நான் 3 நாள் நான் வந்து போயிட்டு பார்த்தோம், 3-4 ஹாஸ்பிட்டல் பார்த்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியல. ஆனால் ஹீலிங் அவர் அக்குபஞ்சர் பண்ணதுக்கப்புறம் மறுநாளே நைட்டு அவர் மதியம் பார்த்துட்டு வந்து நைட்டு தூங்கிட்டு மறுநாளே பார்த்தோன்னா வீக்கம் குறைஞ்சிச்சு. அப்போ தான் நினச்சேன், நம்ம எனக்கு ஏற்கனவே தெரியும் இங்கிலீஷ் மெடிசன் பெருசாக நம்ப மாட்டேன், சித்த மருத்துவம் இல்லைன்னா ஹீலிங் வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கும். ஸோ இன்னும் எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் தந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு சரியாயிடுச்சு. இப்போ கால் சீன் இல்லை, அது கால் தான். ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் எல்லாருமே இந்த இங்கிலீஷ் மெடிசன் போகாதீங்க, அது வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாகும். அதனால் நீங்கள் எல்லாருமே நம்பி ஹீலிங் சித்த மருத்துவம் இதில் வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு டிசீஸ் இருந்தாலும் க்யூர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.